சட்டசபையில நடந்த நிகழ்வு வந்துங்க இதுவரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்றில் நடக்காத ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கிறது. இதுவரைக்கும் நடக்கல. ஏன்னா ஆளுங்கட்சி இருந்தா எதிர்கட்சி வெளிநடப்பு செய்யும், எதிர்கட்சியை கோஷம் போடுவாங்க. இதெல்லாம் வந்து யூஸ்வலா கேப்டன் காலத்திலேயே நம்ம பார்த்திருக்கோம். ஆனா ஒரு ஆளுநரே வெளிநடப்பு செய்யறது முதல் முறையாக நம்ம பாக்குறோம். இது வந்து உண்மையிலே வந்து கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம். ஆளுநர் அவர்கள் தன் பொறுப்பை உணர்ந்து இருந்து என்ன பிரச்சனை வந்தாலும் கடைசி வரைக்கும் இருந்து தேசிய கீதம் பாடின பிறகு அவர் போயிருக்கணும். ஆனால் அவரு பாதியிலேயே போனது கண்டனத்துக்குரியது. ஆனால் இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும். எல்லோருடைய கருத்து இது திட்டமிட்ட ஒரு நாடகம் என்று நிறைய பேர் இதை சொல்றாங்க. ஆளுநர் இருக்கும்போது முதலமைச்சர் பேசுவது தவறு என்ற கருத்து இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஆளுநர் பேசும்போதே எல்லாரும் கோஷம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இந்த சட்டமன்றம் வந்து மக்கள் வரி பணத்துல நடக்கிறது, யாரோட சொந்த காசுல இல்ல. ஒரு நாளைக்கு சட்டமன்றம் நடத்தணும்னா எவ்வளவு செலவாகுதுன்னு மக்களுக்கு தெரியும். அதனால் அந்த சட்டமன்றத்தை ஜனநாயக நீதியாக மக்கள் பயனடிக்கக்கூடிய அளவு செய்யணும். தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்த ஒரு மன்றமாக நீங்க மாத்திட்டாங்க. முதலமைச்சர் தன் அதிகாரத்தை நிரூபிக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. கவர்னர் தன் அதிகாரத்தை நிரூபிச்சுட்டு அவர் வெளிநடப்பு பண்ணிட்டார். இதுதான் இன்னைக்கு நடந்தது. ஆனால் இது ஜனநாயக ரீதியாக தவறான ஒரு விஷயம், கண்டனத்துக்குரிய விஷயம். இது மட்டும் இல்லைங்க, தமிழ்நாடு முழுக்க போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கேன். என்னுடைய எல்லா கூட்டத்திலையும் இதை நான் பேசிக்கிட்டு இருக்கேங்க. இடைநிலை ஆசிரியர்கள் ஒரு பக்கம், செவிலியர்கள் ஒரு பக்கம், கூட்டுறவு சர்க்கரை ஆலை ஊழியர்கள் ஒரு பக்கம், நெய்வேலி லிக்னைட்ல அதை வந்து லிக்னைட் கார்பரேஷனை எடுக்கணும்னு சொல்லி அங்க மாநகராட்சி ஊழியர்கள், அது மாதிரி எல்லா இடத்துலையுமே ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நடந்துகிட்டு தாங்க இருக்கு. அவங்களுடைய கஷ்டம் என்னன்னு உணர்ந்துக்கு நிச்சயமாக அரசு அந்த தொழிலாளர்களுக்கு உரிய ஊதியத்தை, பணி நிரந்தரத்தை செய்து அவங்க வாழ்க்கையில நிச்சயம் ஒரு மாற்றத்தையும் ஒரு நிரந்தரமான வாழ்க்கையை அவங்களுக்கு தரணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா நீங்க ஒன்னும் வந்து போன ஆட்சி மாதிரி 2500 கூட பொங்கலுக்கு கொடுக்கல, வெறும் 1000 ரூபாய் கொடுக்குறீங்க. வெறும் அரிசி பொங்கலுக்கு சக்கரை கொடுக்குறீங்க. அது மட்டும் இல்ல, கொடுத்த இந்த வாக்குறுதி இந்த அரசு நிறைவேற்றாத ஒரு நிலைமை இருக்கிறது. எனவே ஒரே நிலையாக இருந்து ஆட்சியாளர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி இது போல உண்மையில் உழைக்கும் வர்க்கத்திற்கு உறுதுணையாக இருந்து நிச்சயம் அவங்களுக்கு காப்பாற்றணும்னு கேட்டுக்கிறேன். அங்க